வணக்கம் பெபுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க பெபுட் ஷேர். நான் எங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம நருட்டோவில் நம்ம வில்லேஜஸ் இந்த ஹிடன் வில்லேஜஸ் எல்லாமே வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே வில்லேஜஸாக இருந்துச்சு. அண்ட் ஒரு சின்ன சிவிலைசேஷன் ஒரு டவுன் லெவலுக்கு வந்து தான் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் நம்ம ஒரு 15 இயர்ஸ் கேப்லேயே போருட்டோவில் பார்க்கும்போது சயின்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்ஸாக மாறி இருக்கு நம்ம போர்ட்டோ ஸ்டேஜஸில் நம்ம நருட்டோ பார்த்ததை விட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஒரு டவுன்ஸ் மாதிரி இந்த சிட்டிஸ் வந்து வந்து சிட்டிஸாக மாறி, இல்லை சிட்டிஸை விட வந்து வந்து ஒரு சைபர் பங்க் லெவலுக்கு இல்லை வந்து ஒரு அர்பன் சிட்டிஸாக கூட மாறி இருக்குன்னு கூட சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து வந்து 15 இயர்ஸ்க்குள்ள ஜூட்ஸூஸ் இல்லை நேச்சர் கூட வந்து வந்து இருந்த மக்கள் இதை இது வில்லேஜஸ் எல்லாமே எப்படி வந்து வந்து இவ்வளோ சயின்டிஃபிக்கான வில்லேஜஸாக மாறிச்சு சொல்லி தான் பார்ப்போம். ஸோ ஒரு உட்டோப்பியா லெவலுக்கு வந்து வந்து போயிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோ பேர் ஃபுல்லாக பார்க்க போகிறேன். ஸோ இது எப்படி நடந்துச்சு அண்ட் ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுன்ட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நார்மல் ஹியூமன்ஸுக்கும் நம்ம இவங்களையுமே கம்பேர் பண்ணுவோம். நம்ம நருட்டோவில் இருக்கிற ஒரு இந்த ஃபுல் ஹியூமன்ஸுமே, ஸோ இவங்க எல்லாருக்குமே நம்ம நார்மல் ஹியூமன்ஸ் நம்மள்கிட்ட வந்து பயந்து எந்த ஒரு ஜுட்ஸு பவருமே கிடையாது. ஸோ நம்ம நினச்சோம் அந்த பையன் வந்து ஒரு மிகப்பெரிய எர்த் போல்டர் இல்லை வந்து பையன் வந்து வாட்டர் ஜுட்ஸோ ஃபயர் ஜுட்ஸோ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஷரிங்கான் கிடையாது நம்மள்கிட்ட. ஸோ நம்மள்கிட்ட வந்து பையன் சேஜ் மோடு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு வாட்டர் யூஸர் வந்து பயந்து நம்ம ஒரு வாட்டர் பில்டிங்கே கட்ட முடியும். அதே மாதிரி வந்து ஒரு எர்த் யூஸர் வந்து பயந்து ஒரு எர்த் பில்டிங்கே கட்ட முடியும் ஈஸியாக பண்ணால். ஈவன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வுட் யூசர்ஸ் வந்து பயந்து ஈஸியாக வந்து பயந்து ஹவுஸ் வந்து பையன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். ஸோ நமக்கு வந்து வந்து ஒரு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு 20-30 இயர்ஸ் நம்ம 40 இயர்ஸ் நம்ம பண்ணுறதை இவங்க ஈஸியாகவே பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த ஒரு ஜுட்ஸு பவர் அண்ட் ஆல்சோ வந்து அந்த அந்த ஒரு பவர்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து அந்த அதான் வந்து அந்த ரொம்ப ரொம்ப மேஜரான இம்பார்ட்டன்ஸாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அந்த ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோமே. பட் இதுக்கப்புறம் வந்து இவங்கக்குள்ளே ஏன் இந்த டெவலப்மெண்ட் நடக்குது ப்ரோ? ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாருமே நினச்சப்போ ஓகே ப்ரோ, ஸோ இவ்வளோ டெவலப்மெண்ட் இருந்தபோது இவங்க ஏன் நம்ம நருட்டோலேயும் பிறந்து அவ்வளோ டெவலப்மெண்ட் நடக்குது நம்ம வில்லேஜில்? ஸோ கிட்டத்தட்ட பிறந்து நம்ம நருட்டோக்குள்ளேயும் பிறந்து அவங்க வந்து ஒரு சிட்டியாக மாறி இருக்கலாமே, ஒரு பெரிய லெவலில் வந்து பிறந்து எக்ஸ்பேண்ட் நடந்துக்கலாமே, சயின்ஸ் வந்து பிறந்து பெரிய லெவலில் வந்து பிறந்து ஐ மீன் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கான மெயின் ரீசன் அந்த வார்ஸ். எஸ், ஸோ நீங்கள் நம்ம நருட்டோவில் நம்ம லைக் ஃபுல் நருட்டோலையுமே லைக் அட்டில் நம்ம கடைசி ஃபைனல் வாரில் வந்து நம்ம 4th grade நிஞ்சா வாரில் வந்து எல்லாருமே சேர்ந்து வராமல், ஐ மீன் எல்லாருமே எல்லா ஒரு வில்லேஜஸ்மே வந்து சேராமல் இருந்தால் அந்த வில்லேஜ் அலைன்ஸ் இல்லாமல் இருந்த வரைக்குமே வந்து எல்லா வில்லேஜுமே வந்து ஃபைட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எஸ், எல்லா வில்லேஜுக்குமே வந்து ஒரு ஃபைட் நடக்கும். அண்ட் எல்லா வில்லேஜுமே வந்து தன்னோட ஒரு ஓன் அந்த விஷயத்தில் வந்து மறந்துட்டு வந்து வந்து ஒரு ஒன்றா சேர்ந்து வந்து வந்து எதுவுமே பண்ணணும்னு நினச்சிக்க மாட்டாங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா வில்லேஜஸுமே வந்து நினச்சது வந்து எப்படியாவது வந்து மற்ற வில்லேஜஸ் லேண்ட் அந்த பவர் வந்து கிடைக்கணுங்கிறது. அண்ட் இன்டெல், ஐ மீன் வந்து இன்டெல்னால் வந்து ஒன்றும் இல்லை இன்ஃபர்மேஷன்ஸ், நம்ம வில்லேஜ்குள்ளே வந்து இவங்க என்ன புது ஜுட்ஸு கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் இவங்க என்ன ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க, இவங்க டெய்லி பீஸ்ட் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பயப்படாங்க. அதுக்கு ஒரு மெயின் காரணம் நம்ம ஒரோச்சி மாறும் கூட சொல்லுவேன். எங்கள் தலைவனை ஏண்டாவது தப்பாக பேசுகிறேன் கேட்காதீங்க. பட் நம்ம ஒரோச்சி மாறு வச்சு வந்து நம்ம இடன் லீஃப் வில்லேஜே வந்து பயப்பட ஆரம்பித்தார். பிகாஸ் நம்ம ஒரோச்சி மாறு வந்து ஒரு மிகப்பெரிய க்ரோத் கொடுத்துட்டு இருந்தார் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் ஒரு ரிசர்ச்லேயோ இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், நம்ம ஒரு ஜெனட்டிக்ஸ்லேயோ வந்து நம்ம ஒரோச்சி மாறு வந்து பக்கவாக பண்ணிட்டு இருந்தார். பட் அவர் பண்ண ட்ரை பண்ண ஒரு விஷயங்களில் வந்து அப்பப்போ தலைவன் வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி யோசிச்சு லைவாக ஹியூமன்ஸை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஹியூமன்ஸ் குழந்தைங்களை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தப்பான ஒரு டைமில் போயிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது அதனால வந்து அவர் பேன் பண்ணி துரத்தி விட்டார் நம்ம ஹிருசன்சர் டோபி. ஸோ இதனால வந்து நம்ம சயின்ஸை பார்த்தாலே வந்து நம்ம ஹிடன் லீஃப் வில்லேஜில் வந்து அந்த ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. இது ஒரு ஃபர்பிடன் ஜுட்ஸு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சுப்போம், சிம்பிளாக சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நாலேஜுமே நம்ம பீப்புளுக்கு இல்லாமல் போயிட்டு, ஸோ இதனாலுமே வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு. அண்ட் எஸ் இதனால வந்து அந்த மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமே வந்துட்டு நம்ம சயின்ஸ் வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கல. ஓகே, ஸோ சயின்ஸ் வந்து அந்த அளவுக்கு டெவலப் அடைய முடியல. நம்ம வில்லேஜஸ் வந்து அந்த இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிட்டிஸாகவும் மாற முடிஞ்சிருக்காது. அதுக்கான மெயின் ரீசனுமே வந்து இந்த ஒரு விஷயம் தான்.
ஓகே ப்ரோ, ஸோ இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் அடுத்து நம்ம பார்த்துக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம வார் பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா? நம்ம வார் இருந்தால் இவங்களுக்கு டேமேஜ் ஆகிருப்பாங்க. பட் நம்ம ஒக்காகேவா நம்ம கக்காஷி இருந்தபோது மேபி ஏன் வாரே இருந்திருக்காதா, இல்லை வந்து ஏதாவது வில்லேஜ்குள்ளே ஏதாவது கிளாஷஸ் இருந்திருக்காதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிளாஷஸ் இருந்திருக்கும். சின்ன சின்ன ஒரு சிவில் வார் நடந்திருக்கலாம், இல்லை சின்ன சின்ன ஒரு ஃபைட் நடந்திருக்கலாம், ஒரு பேட்டில்ஸ் நடந்திருக்கலாம். பட் ஒரு ஃபுல் அவுட் வார் வந்து போகலை. ஏன் நான் சொல்கிறேன், பிகாஸ் ஷினோபி அலையன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு, ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பெருசு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் க்ரியேட் பண்ணதில் நம்ம மதுரா வந்து பார்த்து பாதி பேர் அந்த அலையன்ஸில் வந்து நிறைய பேர், ஐ மீன் ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு 60-40% வச்சுப்போமே, அந்த 40% பீப்புள் வந்து கண்டிப்பாக அழிய தான் செஞ்சாங்க. ஐ மீன் நம்ம எல்லாருமே முடியல ஆக்சுவலாக. அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாராலுமே அந்த பேருந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பேருந்து ஃபுல்லாக பார்க்க முடியல. அண்ட் எல்லாராலுமே அந்த பேருந்து விஷயத்த வந்து பேருந்து ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ண முடியல. அதுக்கான மெயின் விஷயம், நிறைய பேர் அந்த பேருந்து இறந்துட்டாங்க, நிறைய பேர் இந்த வார் வந்து பேருந்து கண்டிப்பாக இதாகிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வாரே வேணான்னா நிறைய நேஷன்ஸ் நினச்சிருப்பாங்க. ஸோ எல்லா நேஷன்ஸுமே, பவர்ஃபுல்லாக இருக்கிற நேஷன்ஸும் சரி, இல்லை பவர்லெஸ்ஸாக இருக்கிற நேஷன்ஸ் எல்லாருமே வந்து இந்த வார் வேணா, இந்த வார் வந்து பேருந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே டிஸ்ட்ராய் பண்ணி நினச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த பேருந்து யாருமே எந்த ஒரு வார்க்குமே போயிருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு உக்காங்க, செகண்ட் உக்காங்க, அண்ட் அதுக்கப்புறம் அந்த நம்ம காசுக்காக எல்லாருமே அந்த பேருந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. பட் இவங்க நம்ம இந்த ஃபோர்த் இப்போ இருக்கிற கரண்ட், நம்ம நருட்டோவாக இருக்கட்டும், நம்ம காசக்காகி காராவாக இருக்கட்டும், இல்லை நம்ம எல்லாருமே அந்த பேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆக்சுவலாக, ஓகேங்களா? ஸோ எல்லாருமே அந்த பேருந்து ஒருத்தங்களை தெரியும். அண்ட் நம்ம வார் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே அந்த பேருந்து ஒரு எப்படி சொல்லுவோம், காம்ரேட்ஸ் மாதிரி கூட சொல்லுவேன், ஒரு வாரில் அந்த பேருந்து எல்லாருமே ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாராலுமே அந்த பேருந்து கண்டிப்பாக அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது ஈஸியாக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, நம்ம எந்த ஒரு வாரும் தேவையில்ல, நம்ம இவங்களை வந்து நம்ம சப்ரஸ் பண்ண அவசியம் இல்லை, அவங்க வந்து நம்மளை சப்ரஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த ஒரு வாரே அவசியம் இல்லாததுன்னு அந்த எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பேருந்து எந்த ஒரு வாருக்குமே அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருந்திருக்காது. அண்ட் கண்டிப்பாக நம்ம போருட்டோவில் அந்த பேருந்து எல்லாருக்குமே அந்த நடந்தது என்னென்னா, நம்ம சயின்ஸுக்கு அந்த பேருந்து அட்வான்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ புதுசாக ரயில்வேஸ் வந்துச்சு, புதுசாக அந்த பேருந்து ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் கூட நம்ம போருட்டோவில் பார்த்துருக்கோம். ஸோ அந்தளவுக்கு அந்த பேருந்து அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஜிட்சு அண்ட் ஆல்சோ நம்ம சயின்ஸோட அந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட் தான். நம்ம சயின்டிஃபிக் ரிசர்ச்மே பண்ண ஆரம்பித்ததுக்கான காரணம் நம்ம ஒரோச்சிமாரோ அந்த பேருந்து பாடல் பண்ணி, நம்ம ஒரோச்சிமாரோ திருப்பி நம்ம இடன் வெளியில் கொண்டு வந்ததுக்கான ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். பிகாஸ் ஒரோச்சிமாரோ வந்து நீங்கள் வந்து என்ன தான் வந்து ஒரு ஜிட்ஸு யூஸ் பண்ணுறவர் அப்படின்னு நீங்கள் சொன்னால், இல்லை வந்து ஃபர்பியன் ஜிட்ஸு யூஸ் பண்ணுறவர் கூட சொன்னாலுமே, ஐ திங்க் லைக் அவர் வந்து ஒரு மோஸ்ட்லி ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போர்ட்டோவில் கூட நீங்கள் பார்க்கலாம், அவர் வந்து நம்ம மிட்ஸ்கி அந்த நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலிமா ஓப்பன் பண்ணியிருப்பார், ஐ மீன் இது பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து லிட்டர்லி வந்து நம்ம உறவச்சி மரம் வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி தான். ஸோ அந்தளவுக்கு வந்து பையன் அந்த சயின்ஸ் வந்து நம்ம உறவச்சி மரம் வில்லேஜுக்கு திருப்பி கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பையன் வந்து மேபி ஒரு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து பையன் சயின்ஸை பார்த்ததுக்கப்புறம் ஓகே பயப்படாமல் வந்துருப்பாங்க, ஓகே நம்ம சயின்ஸ் வந்து பையன் அட்லீஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து பையன் நம்ம போருட்டோ வில்லேஜஸ் வந்து மேபி ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து பையன் நடந்திருக்கும். அண்ட் ஆல்சோ கக்காஷியோட அந்த ஒக்காகேவாக இருந்தப்போ கக்காஷிக்கு வந்து பையன் வேறு எந்த ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த மீட்டியர் வந்துச்சு. அண்ட் அந்த மீட்டியர் வந்தப்போ கூட நிறைய பேர் வந்து எல்லாருமே, ஐ மீன் நம்ம எல்லா ஹவுசஸுமே வந்து எல்லா கிளான்ஸுமே சேர்ந்து தான் அந்த பையன் ஃபைட் பண்ணாங்க. எஸ் ரெண்டு மூணு டிஸ்பியூட்ஸ் வரும், ரெண்டு மூணு இது வந்து பயந்து வரும், ஐ மீன் இவங்க சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படிலாம் இருந்திருக்கும். பட் என்ன தான் அந்த பையன் அந்த அதெல்லாம் இருந்தாலுமே இவங்க பொறுத்த வரைக்கும், ஐ மீன் ஓவராலாக பார்க்கும்போது எல்லாருமே அந்த பேருந்து ஒரே ஒரு விஷயத்தில் தான் கூறியாக இருந்தாங்க, நம்ம இடத்த அந்த பேருந்து எப்படியே காப்பாற்றணும். ஸோ இதுதான், ஸோ இந்த ஒரு விஷயத்தில் தான் அந்த பேருந்து எல்லாருமே அந்த பேருந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. ஸோ அதனால தான் அந்த பேருந்து இங்கே இன்பிட்டுவின் இங்கக்குள்ளேயே அந்த பேருந்து எந்த ஒரு வாருமே வரல. ஸோ இதனால தான் அந்த பேருந்து ஈஸியாக நம்ம போர்ட்டோவில் அந்த பேருந்து அவங்களால வந்து அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜ் அந்த பேருந்து அடைய முடிஞ்சிச்சுன்னு கூட நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், ஸோ இப்படி தான் அந்த பேருந்து ஃபுல் விஷயமே அந்த பேருந்து நடந்துச்சு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் அந்த பேன் நம்ம என்டையர் சைட் ஆஃப் போர்ட்டோன்னு நான் சொல்லுவேன். ஸோ லிட்ரலி அந்த பேன் அப்படி தான் வந்து இந்த ஃபுல் விஷயங்களுமே நடந்திருக்கு.
ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புருட்டோவில் எதுக்காக வந்துட்டு இவ்வளோ பேர் விஷயங்கள் இருக்குது அண்ட் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லும்போது, நம்ம இந்த ஒரு ஓல்ட் வார்மே வந்து நம்ம புருட்டோக்கு வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கும். பிகாஸ் சப்போஸ் இப்போ நம்ம புருட்டோவில் இருந்து உள்ளுக்குள்ளே இவங்க ஃபைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓட்ஸ் சுக்கி வந்து இந்த ஹோல் பிளானட்டே நாங்கள் வந்து அப்படியே கூப்பிட்டு போயிடும், ஐ மீன் எடுத்துகிட்டு போயிடும்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்திருக்கும். அண்டு ரொம்ப ரொம்ப ஒரு மட்டமான ஒரு விஷயமா கூட இருந்திருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஓட்ஸ் கிட்டே இந்த வேர்ல்டு காப்பாற்றினா கண்டிப்பாக எந்த ஒரு வாருமே இருந்திருக்கக்கூடாது. அண்ட் அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த சிவிலைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரேப்பிடாக ஒரு க்ரோத் இருந்துச்சு நம்ம பொருட்டோவில். அண்ட் இப்படி தான் நான் நினைக்கிறேன். இது கிஷிமோட்டை கேட்டிங்கன்னா, கிஷிமோட்டோ வந்து எனக்கு அந்த போர் அடிச்சுட்டு நான் இப்படி எழுந்திருக்கேன்னு சொல்லுவேன். ஸோ அவரோட ஆன்சர் அதாக இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு சொல்லி மறக்காமல் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஐ சண்டர் ஹோஸ் பாஸ் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்.